ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேண்டம் பீடியா. நான் கணேஷ் கிராவ். போட்டை கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான், போட்டை உடைக்கிறது எப்படின்னு யூடியூப்ல வீடியோ போடுறது மனுஷன் தான், டேட்டா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதும் மனுஷன் தான், அந்த சாஃப்ட்வேரை கிராக் பண்றதுக்காக மால்வேர் டெவலப் பண்றதும் மனுஷன் தான். மனுஷங்களான நம்ம எவ்வளவு நல்ல விஷயம் கண்டுபிடிச்சாலும் அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறோம். ஆனா மனுஷன் கண்டுபிடிச்சதுலயே நல்லதா கெட்டதான்னு எக்ஸாக்டா சொல்லவே முடியாத ஒரு விஷயம் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியோட டார்க் சைட், அதாவது சைபர் கிரைம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சைபர் கிரைம்னா என்ன, அது எதுக்காக நடக்குது, அது எப்படி நடக்குது, அண்ட் அதுல இருந்து நம்மள எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷார்ட்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்க சேனல், அண்ட் ஐ நீட் யுவர் சப்போர்ட். சோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் டாபிக் போலாம். போன வருஷம் மட்டும் உலகம் ஃபுல்லாக 35 கோடி சைபர் கிரைம் நடந்திருக்கு. அதில் இந்தியாவில் மட்டும் 13 கோடியே 10,20,000 சைபர் கிரைம் நடந்திருக்கு. கடைசி 12 மாசத்தில் மட்டும் 124,000 கோடி ரூபாய் இந்தியாவிலிருந்து சைபர் கிரைம் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து இந்தியாவில் சைபர் கிரைம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம்னா என்னென்னு பார்ப்போம். டெக்னாலஜியை யூஸ் பண்ணி செய்கிற எந்த ஒரு இல்லீகலான செயலையும் நம்ம சைபர் கிரைம்னு சொல்லலாம். சைபர் கிரைம் நிறைய விஷயத்துக்காக நடக்குது, அதில் மெயினாக 4 விஷயத்துக்காக நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராப்பர்ட்டி. மோஸ்ட் ஆஃப் த சைபர் கிரைம் பணத்துக்காக தான் நடக்குது. செகண்ட் விஷயம் இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபரை பழிவாங்கவோ இல்லை அவரோட டேட்டாவை திருடி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதோ இந்த கேட்டகரியில் வரும். மூணாவது விஷயம் கவர்மெண்ட் அஃபென்ஸ். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக நடக்கிற கிரைமும் இது தான், ரொம்பவே ஆபத்தான கிரைமும் இது தான். ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிரான சைபர் கிரைமுங்கிறது சைபர் டெரரிசம். இன்னொரு நாட்டோட ஆளுங்க நம்ம நாட்டோட மிலிட்ரி சீக்ரெட்ஸ் ஆர் கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் மாதிரியான விஷயத்தை ஹேக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது பிளஸ் விற்கிறது. இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம், இதனால ரெண்டு நாட்டுக்கு நடுவில் போரே கூட ஏற்படலாம். அண்ட் நாலாவது விஷயம் ஸ்மக்லிங், இன்டர்நெட் மூலமாக ட்ரக்ஸ் கன்ஸ் மாதிரியான இல்லீகலான பொருட்களை வாங்குறது விற்கிறது. மெயினாக இந்த 4 விஷயத்துக்காக தான் சைபர் கிரைம் நடக்குது. அடுத்ததாக என்னென்ன டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் நம்மளை ஏமாத்தி இந்த கிரைம்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். சைபர் கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய டெக்னிக்கில் அவங்க பேசிக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் வைரஸ். வைரஸுங்கிறது ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர் கோட்ஸ், இந்த மால்வேர்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரால் உருவாக்கப்படுற கம்ப்யூட்டருக்கு கெட்டது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வைரஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த வைரஸை நம்மளை டவுன்லோட் பண்ண வைக்கிறது தான் கிரிமினல்ஸோட மெயின் எய்மாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் இந்த வைரஸ் உங்கள் டிவைஸில் டவுன்லோட் ஆனதுமே உங்கள் டிவைஸோட டேட்டா அண்ட் ஆக்சஸ் அந்த வைரஸை உருவாக்கினவங்க கிட்ட கொடுத்துரும். அப்படி கொடுத்துருச்சுன்னா உங்கள் டிவைஸ்லேருந்து ஒரு டாட் கூட அவங்க கண்ணில் படாமல் வெளியே போக முடியாது, ஸ்பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன ஒரு டிவைஸை பாட்னு சொல்லுவோம், அண்ட் ஒரு குரூப் ஆஃப் பாட்டை பாட்நெட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி போய் அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ்க்குள்ளே போய் இந்த வைரஸ் அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணும். இப்போதைக்கு இந்த வைரஸால் நம்ம உயிருக்கு டேரக்டாக ஒரு ஆபத்து இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ்க்கெல்லாம் கை கால் கிடையாது. பட் இதுவே ஒரு ஃபுல்லாக இயங்கக்கூடிய ஒரு ரோபோட்டை இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த உலகத்தோட இன்னொரு பகுதியில் இருக்கிற ஒருத்தனால இங்கே இருக்கிற நம்மளை ஜஸ்ட் ஒரு கீபோர்ட் பட்டனை தட்டுறது மூலமாக கொண்டு முடியும். உங்கள் டிவைஸ் வைரஸால் இன்ஃபெக்ட் ஆனதுக்கான ஒரு 6 சிம்டம்ஸை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் டிவைஸ் ஸ்லோ ஆகும். செகண்ட் விஷயம், ஆப்ஸ் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். தேர்ட் விஷயம், புது ஃபோனாகவே இருந்தாலும் பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஃபோர்த் விஷயம், பாப் அப் ஆப்ஸ் அதிகமாக வருது. ஃபிஃப்த் விஷயம், நம்ம டவுன்லோடே பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் நம்ம ஃபோனில் அடிக்கடி டவுன்லோட் ஆகிறது. அண்ட் கடைசியாக டேட்டாவை அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதில் ஒன்று விடாமல் எல்லா சிம்டம்ஸும் உங்கள் ஃபோனில் இருக்குன்னா உங்கள் டிவைஸில் வைரஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் இதில் எத்தனை சிம்டம்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணுற டூலை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அந்த டூலை அவங்க எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணி கிரைம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டெக்னிக்கில் நம்ம மொபைலுக்கு ஒரு லிங்க் மெயிலாகவோ இல்லை மெசேஜாவோ சென்ட் பண்ணுவாங்க. நம்ம டிவைஸில் வைரஸ் அலோவ் பண்ணுறதும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறதும் ஒன்று தான். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே நம்ம டிவைஸில் வைரஸ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த வைரஸ் மூலமாக உங்கள் டிவைஸ் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவும் ஃபிஷிங் மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆன்லைனில் நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் மாதிரி ஃபேக்காக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாம் சீப்பான ரேட்டு கொடுத்துருப்பாங்க. லைக் 50,000 ரூபா ஃபோன் 5,000, 30,000 ரூபா ஃபோன் 3,000 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் சேம் அதே மாதிரி தான், உங்கள் டிவைஸில் வைரஸ் டவுன்லோட் பண்ண விட்டு ஸ்பை பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நபரோட அடையாளத்தை திருடி அது மூலமாக பண்ணுற கிரைம். இதில் தன்னோட அடையாளம் மூலமாக ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு ஆளோட அடையாளத்தை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் பரபரப்பாக ஏதாவது கருத்து போட்டு விட்டுட்டு கடைசியில் நான் போடல என் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு நடந்ததெல்லாம் உண்மையான்னு தெரியல, பட் அந்த விஷயம்லாம் உண்மையிலே நடந்துட்டு தான் இருக்குது. அது எப்படி ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை கிரிமினல்ஸால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு கேட்டால் அது நம்ம அறியாமல் தான் சொல்லணும். ஏன்னா நம்மளில் நிறைய பேர் ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, நமக்கு பிடிச்சவங்க பேருன்னு இந்த மாதிரி தான் பாஸ்வேர்டை வைப்போம். அதை பாஸ்வேர்டை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தூக்கி எபோட்லையும் போஸ்ட்லையும் போட்டுருவோம். அது கூட பரவாயில்ல, 1234567 8 பாஸ்வேர்டு தான் உலகம் ஃபுல்லாக அதிகமாக யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டுனு ரீசெண்டாக எடுத்த ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் சில அதி மேதாவிங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க பாஸ்வேர்டையே பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு மோஸ்ட் செகண்ட் பாப்புலரான பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு தான். ஸோ நீங்கள் இந்த பாஸ்வேர்டை பாஸ்வேர்டாக வச்சிருந்தா உடனே உங்கள் பாஸ்வேர்டை பாஸ்வேர்ட்லேருந்து வேறு ஒரு நல்ல பாஸ்வேர்டுக்கு மாற்றிக்கோங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹேக்கர்ஸ் உங்கள் பாஸ்வேர்டை மேனுவலாக ஹேக் பண்ணும்போது இதே தான் உங்கள் அக்கௌண்ட்டை காப்பாற்றும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹேக்கர்ஸ் உங்கள் பாஸ்வேர்டில் இருக்க ஒரு கேரக்டர் ஹேக் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டில் எவ்வளோ கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நிமிஷம் உங்கள் அக்கௌண்ட் சேஃப். அண்ட் பாஸ்வேர்டில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது இன்னும் சேஃப்.
நம்ம டெய்லி நியூஸ்ல பாக்குற ஒரு விஷயம் தான். இந்த டெக்னிக்ல ஸ்ட்ரைட்டா கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம் இல்ல அமேசான் பிளிப்கார்ட்ல இருந்து கால் பண்றோம் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்பகமான நெட்ஒர்க்கோட பேரை யூஸ் பண்ணி பண்ற ஒரு டெக்னிக். இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஹேக்கிங் சாஃப்ட்வேர். மால்வேரை டெவலப் பண்றவங்க அதை பணத்துக்காக விற்பாங்க. அப்படி விற்கிற ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேரை பணம் கொடுத்து வாங்கி நோகாம கூட நம்ம டிவைஸ் ஹேக் பண்றாங்க ஹேக்கர். அண்ட் ஃபைனலா எப்படி நம்ம டிவைஸ் சைபர் அட்டாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க டிவைஸ்ல ஆன்டி வைரஸ் யூஸ் பண்றது. ஸோ இதன் மூலமா உங்க டிவைஸ் நீங்க வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகாம தடுக்கலாம். செகண்ட் பாயிண்ட், பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வைஃபை நெட்ஒர்க் யூஸ் பண்றப்ப நீங்க சர்ச் பண்ற விஷயம் அக்கௌண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் எதுவா இருந்தாலும் அந்த வைஃபை ப்ரொவைட் பண்ற டிவைஸ் வழியா தான் போயிட்டு வரும். அண்ட் அந்த வைஃபை ப்ரொவைடர் நினைச்சா ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு உங்க மொபைல் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்வைப் பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க மொபைல் டேட்டாவை யூஸ் பண்றதுங்கிறது நீங்களே போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வர மாதிரி. பட் இதுவே ஒரு வைஃபை டேட்டாவை யூஸ் பண்றதுங்கிறது நீங்க இன்னொருத்தர்கிட்ட உங்க டெபிட் கார்டையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து பணம் எடுத்துட்டு வர சொல்ற மாதிரி. இந்த இடத்துல நீங்க கார்டை கொடுக்குற ஆளுக்கு உங்க டெபிட் கார்டு நம்பரும் தெரியும், உங்க பாஸ்வேர்டும் தெரியும். அண்ட் அவங்க நினைச்சா அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிடவும் முடியும். அதே மாதிரிதான் உங்க வைஃபை நெட்ஒர்க்கும். நீங்க யூஸ் பண்ற ஒரு வைஃபை ப்ரொவைடர் ஒரு நம்பகமான நெட்ஒர்க்கா இருக்க பட்சத்துல நீங்க சேஃப். பட் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க சேஃப் இல்ல. இல்ல எனக்கு வேற வழியே இல்ல, எனக்கு பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு விபிஎன் வச்சு யூஸ் பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட், டிவைஸோட சாஃப்ட்வேரை அப்டேட்ல வச்சிருங்க. ஏன்னா ஹேக்கர்ஸ் ஒரு மால்வேர் கிரியேட் பண்ணும்போது அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சாஃப்ட்வேர் அப்டேட் அடிக்கடி விடுவாங்க. சோ சாஃப்ட்வேர் அப்டேட்ல வச்சிருக்கிறது ஒரு சேஃபான மூவ். ஃபோர்த் பாயிண்ட், சோஷியல் மீடியால உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகம் ஷேர் பண்ணாதீங்க, அது பின்னாடி உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட், அன்நோன் சோர்சஸ்ல இருந்து அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணாதீங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ற அப்ளிகேஷனோட சைஸுக்கும் ப்ரௌசர்ல டவுன்லோட் பண்ற அப்ளிகேஷனோட சைஸுக்கும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் தான் நமக்கு வைக்கிற ஆப், அது கூட எக்ஸ்ட்ராவா ஸ்பைவேரோ இல்ல மால்வேரோ இருக்கலாம். சோ பி கேர்ஃபுல். சிக்ஸ்த் பாயிண்ட், சைபர் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் போடுறது. நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சைபர் கிரைம் மூலமா உங்க பிசினஸ்ல பணம் திருடப்பட்டா இந்த இன்சூரன்ஸ் மூலமா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். செவன்த் பாயிண்ட், அன்னோன் ஐடியில இருந்து லிங்கோ மெசேஜோ வந்தா ரிப்போர்ட் பண்ணுங்க, ஸ்பாம்ல போடுங்க அண்ட் பிளாக் பண்ணுங்க. எயிட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், உங்க இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கூட மட்டும் இல்ல, நிறைய பேமெண்ட் ஆப்ஸ் கூட உங்க இமெயில் ஐடி தான் லிங்க் ஆயிருக்கும். ஸோ உங்க இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை ஸ்ட்ராங் அண்ட் சீக்ரெட்டா வைக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணா நம்ம சைபர் அட்டாக்ல இருந்து ஃபுல்லா சேஃபா அப்படின்னா நோ, பட் வாய்ப்புகள் கம்மியாகும். திருடம் எப்படியும் போட்டு உடச்சு திருடிடுவாங்கிறதுக்காக போட்டு போடாமையா இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவை உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் see you later.